ஒரே வாரத்தில் பூமிக்கு திரும்பும் திட்டத்துடன் விண்வெளிக்கு சென்று மாதக்கணக்கில் தங்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதற்கான டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்துள்ளது. அதிசயங்களை மட்டுமே பொதிந்து வைத்திருக்கும் வான்வெளியில் புதிய புதிய அற்புதங்களை கண்டறிய முயன்று கொண்டே இருக்கிறது அறிவியல் உலகம். திகைப்பூட்டும் உண்மைகளை கண்டறிந்து பறைசாற்ற இந்தியாவின் இஸ்ரோ, அமெரிக்காவின் நாசா என ஒவ்வொரு நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களும் புது புது ஆய்வுகளை நடத்தி கொண்டே இருக்கின்றன. இந்த அசுர பாய்ச்சலில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் பங்களிப்பவர்தான் சுனிதா வில்லியம்ஸ். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் விண்வெளி ஆராய்ச்சிகளில் கில்லாடி, விண்வெளி பயணங்களில் பல சாதனைகளை படைத்தவர். இவர் 9 நாட்கள் விண்வெளி பயணமாக ஸ்டார் லைனர் விண்கலத்தில் புட்ச் பில்மோருடன் கடந்த 5ஆம் தேதி அன்று புறப்பட்டார். 25 மணி நேரம் பயணித்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்து ஆய்வுகளை திட்டமிட்டபடி முடித்துவிட்டு பூமிக்கு திரும்ப முயன்றபோதுதான் வெடித்தது டெக்னிக்கல் பிரச்சினை. June 22 பூமியில் தரையிறங்க வேண்டிய சுனிதா குழு விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப சிக்கல்களால் 3 மாதங்களுக்கு மேலாக விண்வெளியிலேயே தங்கியுள்ளனர். இந்த இடத்தில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சுனிதா அங்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார். மீட்டெடுக்கிற நிலைமையெல்லாம் அங்கே இல்லை. பாதுகாப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தான் இருக்காங்க. இப்போ வியப்பா என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த September 23 அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எக்ஸ்பெடிஷன் 72 அப்படின்னு சொல்லி அடுத்த சுற்று ஆராய்ச்சிகள் வந்து துவங்கியிருக்கு. அந்த ஆராய்ச்சி குழுவினுடைய தலைவராக சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க. அது மாதிரிலாம் நிறைய பேர் 300 நாள் இருக்கிறதுலாம் வந்து இன்னைக்கு வந்து சர்வசாதாரணம். அஃப்கோர்ஸ் அங்கே வந்து அதுக்கான பயிற்சி, உடற்பயிற்சி செய்யணும், அதுக்கான உடற்பயிற்சி கருவிகள்லாம் வச்சுருக்காங்க, அது செய்வாங்க. மற்றபடி ஒரு பெரிய உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலை, ஒரு அச்சமான ஒரு நிலை, பதபதப்பான நிலை அப்படின்லாம் எதுவும் இல்லை. சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் வழக்கமாக 3 ரஷ்யர்கள், 4 அமெரிக்கர்கள் என ஆராய்ச்சி குழுவினர் இருப்பார்கள். பிற நாடுகளின் விண்வெளி வீரர்களும் இருப்பார்கள். சுனிதா புட்ச் குழு ஜூன் மாதம் சென்றது போல பிற வீரர்களும் சென்று சோதனைகளை மேற்கொள்வர். அப்படி சுனிதா சென்ற போதுதான் ஆய்வுகள் நடந்தது. அந்த ஆய்வுகள் September 23 நிறைவடைந்த பிறகு அடுத்த சுற்று ஆய்வில் பங்கேற்றுள்ளனர். இந்த குழுவின் தலைவரே சுனிதா வில்லியம்ஸ். ஒரு 7 பேர் கொண்ட டீம் அங்க போனாங்கன்னா பொதுவா ஒரு 6 மாதங்கள் அங்க தங்கி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆராய்ச்சி பணிகளை செஞ்சுட்டு பூமிக்கு திரும்பி வருவாங்க. இதுக்கு இடையில தான், அதாவது எக்ஸ்பெடிஷன் 71 இதுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், அந்த சுற்று இருக்கக்கூடிய சமயத்தில் பரிசோதனைக்காக சுனிதா வில்லியம்ஸும் பேரியும் போனாங்க. அந்த போயிங் விமானம் தயாரித்த அந்த போயிங் ஸ்டார் லைனர் வந்து பிழைகள் இருந்ததுனால நாசா வந்து அதில் திரும்பி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து அவங்க அங்கே தொடர்ந்து விண்வெளி நிலையத்திலே இருந்தாங்க. அந்த எக்ஸ்பெடிஷன் 71 கடந்த September 23 முடிவடைஞ்சிருச்சு. அப்போது ஒரு சுற்று முடிஞ்சால் இன்னொரு சுற்று ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அடுத்த சுற்று ஆட்கள் எக்ஸ்பெடிஷன் 72 ஆட்கள் September 23 போனோம். 7 பேர் போனோம். ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸும் பேரியும் அங்கே இருக்கிறதுனால என்ன டிசைட் பண்ணாங்கன்னா 7 பேர் அனுப்பாமல் 5 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த குழுவினுடைய டீம் ஹெட்டாக இன்னைக்கு வந்து சுனிதா வில்லியம்ஸ் இருக்காரு. நாங்கள் இங்கு பிஸியாக இருக்கிறோம் என்று சுனிதா ஏற்கனவே சொல்லி இருந்ததன் பொருள் இப்போது புரியலாம். எலான் மஸ்கின் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் 6 மாதங்களுக்கு ஒருமுறை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வீரர்களுடன் விண்கலத்தை அனுப்புகிறது. இந்த நிலையில்தான் க்ரூ டிராகன் 9 என்ற கேப்சியூல் விண்கலத்தை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் வடிவமைத்தது. வியாழனன்று புறப்பட திட்டமிடப்பட்டது. ஆனால் அமெரிக்காவின் ஹெலன் புயல் வீசியதால் பயணம் தள்ளி போனது. 4 பேர் பயணிக்கும் க்ரூ டிராகன் 9 விண்கலத்தில் நாசாவின் நிக் ஜாக், ரஷ்யாவின் அலெக்சாண்டர் ஆகியோர் ஆய்வு கருவிகளுடன் புறப்பட்டனர். திங்களன்று அதிகாலை 3 மணிக்கு வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைந்தனர். வரும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் மீண்டும் பூமியில் கால்பதிக்க இருக்கிறார்கள் சுனிதாவும் வில்மோரும். புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.